ஸோ டே ஒன் மட சூப்பராக இருக்குது. பைக் லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணுவோம். சீக்ரெட் நாங்கள் தங்கி மட் ஹவுஸ் வண்டி செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால வி ஆர் கோயிங் ஃபார் அ லாங் டிரைவ். ஸோ வி ஆர் கோயிங் டு சம் டெஸ்டினேஷன் விச் இஸ் நியர்லி அபவுட் 500+ kilometers ஃப்ரம் மை ஹோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அருமையான இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஆல்டே ரைட் தான், காலையில் இப்போ கிளம்பியிருக்கோம். ஸோ மணி வந்து 6:15 ஆகுது. ஸோ நான் ஈவினிங் அரவுண்ட் 4:30 அரவுண்ட் 5 அந்த டைமுக்கு வந்து ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் டெஸ்டினேஷன். ஸோ எந்த டெஸ்டினேஷன்றத இன்னும் நேரத்தில் நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து நம்ம கூட வேறு யார் வரப்போகிறா, இன்றைக்கி சோலோ ரைடா இல்லை கூட யார் வர்றாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேர் வர்றாங்க. ஒருவர் வந்து அஜய், அப்புறம் வந்து அர்ஜுன். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வர்றாங்க. இதில் இன்றைக்கி பியூட்டி என்னென்னா, நான் ஹிமாலயன் அண்ட் அஜய் அண்ட் அர்ஜுன் வந்து அட்வென்ச்சர் 390. ஸோ இன்றைக்கி வந்து ஹிமாலயன் வெர்சஸ் அட்வென்ச்சர் 390 அதுவும் இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஓவரால் வந்து இன்னைக்கு டே வந்து நல்லா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இது அப்படியே கண்ணி ஆகணும்னு நினச்சி ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அஸ் யூஷுவல், வழக்கம் போல் கேமரா கவரை கலட்டாமையே இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்திருக்கேன். ஸோ இது ஒரு பெரிய காமெடி. ஸோ ஹியர் இஸ் அஜய் அண்ட் அர்ஜுன் வித் கேடிஎம் 390. மாற்றிக்கலாமா, இங்கே சேடல் மாற்றிக்கலாமா? சரி, ஓகே ஓகே. ரன்னிங்கில் சரி ஆகிடும். நான் அது போடல, அது ஆன்டிஃபாக் போடல நான். சூப்பர். எப்போ பிரேக்கு, நெக்ஸ்ட்டு பிரேக் எப்போ? அது பக்கத்துலேயே வந்துடும். அது இங்கே தானே பாருக்கு, பக்கத்துலேயே இருக்குது. சரி ஓகே. மணி இப்போ தான் 6:00. ஆ, அங்கே போகலாம். இல்லை மேல்முருகத்தூர், மேல்முருகத்தூர் கூட போகலாம். திண்டிவனம் போகலாம். ஓப்ப முடியாது, போகலாம் போகலாம் போயிடலாம். ஸோ கேடிஎம் அட்வென்ச்சர் 390 வெர்சஸ் ஹிமாலயன். ஸோ இந்த பேர் நல்லா இருக்குல்ல. ஸோ இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் மார்னிங், ஒண்டர்ஃபுல் டைம். இந்த பிரிட்ஜு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்ப்பா, இன்னும் ஒரு 2 வே போட்டாங்கன்னா தான் கரெக்டாக வரும். இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு மைக் இஷ்யூஸ் இருக்கக்கூடாது, கொஞ்சம் எல்லாம் கரெக்ட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா இது ஒரு பெரிய ட்ராவல். இதில் போயிட்டு வீ லாக் பண்ணிவிட்டு மைக் இஷ்யூஸை திரும்ப இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம். பார்த்தீங்கன்னா ஓகே. ஹோப்ஃபுல்லி இந்த தடவை ஐ ஓன்ட் ஹாவ் தி மைக் இஷ்யூ. ஐ ஜஸ்ட் ஹேட் சம் செட்டப்
or some corrective actions have taken care. So let's see. So Madhurandagam லேக் ரைட் சைடில் இருக்க தண்ணி இல்லை, தண்ணி ரொம்ப கம்மியாகிடுச்சு, சுத்தமாக ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஸோ ஏரி காத்த ராமர் கோயில் லெஃப்ட் சைடில் இறங்கி போவாங்க மக்கள். ஸோ மதுராந்தகம் கிராஸ் பண்ணிட்டோம். இந்த ஏரி காத்த ராமர் கோயில் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் ஒரு 3 times ஒரு மூணு முறை போயிருக்கேன். ரொம்ப ப்ளசண்டான ஒரு கோயில். ஸோ போனால் ஒரு நல்ல ஒரு அனுபவம் இருக்குது ஒன்று. ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தா, ஸோ வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா அப்படியே இங்கே ஒரு ஆள் தழுத்திருங்க. ஏரி காத்தராமர் கோயில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மதுரை வந்து கிராஸ் பண்ணிட்டோம். அட்வென்ச்சர் வந்து நம்மளை விட்டு போயிடுச்சு. நம்ம வந்து 2 இடத்துல டிராஃபிக்கில் மாட்டினேன். தென் வந்து 100-110 தான் ஹிமாலயன், அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. ஏடிவி வந்து 130-140 ஈஸியாக போகும். ஏடிவி 390 வந்து 130-140 வந்து ஈஸியாக க்ரூஸ் பண்ணோம். அது எப்படி கிராஸ் பண்ணுறாரு? ஸோ அதனால் அவங்க முன்னால் போயிட்டாங்க. மேபி அவங்க அந்த டூலில் வெயிட் பண்ண சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சீ. மேல்மருவத்தூர் வந்தாச்சு. ஸோ இது கோயில் நல்லா இருக்கும். நான் ஒரு 2 times வந்திருக்கேன் இங்க. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி. ஸோ இங்க இந்த லோட்டஸ் பாண்ட் நல்லா இருக்குங்க. நான் ஒரு தடவை நின்று பார்த்துருக்கேன், பட் இப்ப பூ இல்லை. பாலாஜி பவன். சாப்பிட்ருக்கலாம், பட்டு ரொம்ப ஏர்லியாக இருக்குது. ஸோ அதனால தான் சரி திண்டிவனம் போயிட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். பட் இன்னைக்கு கிளம்புனது வந்து ஓரளவு ரீசனபிளாக ப்ராப்பராக நல்லாவே கிளம்பியாச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எதையும் மறக்கலை. யூஸ்வலாக வந்து எதையாவது ஒன்று மறந்து வச்சு வந்துடுவோம். ஒரு சார்ஜரோ ஒரு கேபிளோ ஏதோ ஒன்று. ஸோ வீட் ஹாக்கிங் பண்ணுறதுல அதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஒரு சின்ன ஒரு பின்னு விட்டோன்னா அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் நான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வச்சுருக்கேன். ஒரு பின்னில் கூட அந்த மைக் பின்னில் கூட ஒரு ஸ்பேர் ஒன்று வச்சுருக்கேன் அந்த அடாப்டர். ஸோ அதனால் இந்த முறை வந்து வீட் ஹாக்கிங் வந்து ஸ்மூத்தாக போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். டைட் பண்ணுமா? ஓகே, மிரர்லாம் கரெக்டாக டைட் பண்ணிட்டேன் இந்த தடவை. பட் ஸ்டில் வந்து லெஃப்ட்டு மிரர் வந்து லைட்டாக லூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எனிவே அது சிம்பிள் தான். ஒரு 3 ஸ்க்ரூ இருக்கும் பின்னால், ஸ்டார் ஸ்க்ரூ. ஸோ ஒரு ஸ்க்ரூ டிரைவர் ஸ்டார் டிரைவர்னா எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இளநீ சாப்பிட்றோம். திண்டிவனம் வந்துட்டோம். லெஃப்டில் போனால் பாண்டிச்சேரி. ஸோ இது ரைட்டில் வந்து திண்டிவனம். நம்ம என்ன போக போகிறது? துபாய். டிராஃபிக் இல்லைங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஃபார் டூ குட். பிரேக்ஃபாஸ்ட்டு எடுக்கணும், டைம் கழித்து எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. இந்த ஸ்ட்ரெச் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ரோட்ஸ் நல்லா இருக்கும், டிராஃபிக் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஈவன் இன்னும் ஒரு 75 கிலோமீட்டர்ஸ் இருக்கு உளுந்தூர் போயிட்டு. அது வரைக்கும் இந்த டிராஃபிக் கொஞ்சம் அப்படி எப்படி இருக்கும். ஸோ அதை தாண்டிட்டோன்னா தென் ஐ திங்க் செம்மையா இருக்கும். ஒரு கண்டிப்பா ஒரு பிரேக் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். கொடைக்கானல் போறோம். பட் கொடைக்கானல் எல்லாரும் போய் ஸ்டே பண்ணுற இடத்துல ஸ்டே பண்ணுற. ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட் பிளேஸ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிளேஸில் போய் ஸ்டே பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ 2 இடத்துல ஸ்டே பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டே இன்றைக்கி வந்து கொடைக்கானல் மேலேயே ஸ்டே பண்ணுறோம்.
நெக்ஸ்ட் டே நாளைக்கு வந்து பூக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் அங்கே இருந்து அங்கே போகிறோம். பூக்கல்லையும் வந்து டைரெக்டாக எல்லாருக்கும் ஸ்டே பண்ணுற இடம் இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிளேஸ். ஸோ அந்த ரெண்டு இடமே வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஹோப்ஃபுல்லி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சீ. ஸோ அட்வென்ச்சர் 390 effortlessly cruising on highways. It's a wonderful machine as well. ரொம்ப நல்லா இருக்கு. பட் அவங்க ரெண்டு பேர் போகிறதுனால அவங்களுக்கு மேபி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாம். பில்லியன் ரைடருக்கு நல்லா தான் இருக்கும், பில்லியன் மேபி மே நாட் பி கம்ஃபர்டபுள் பேசஞ்சர்ஸ் ரைடர். பட் வண்டி வந்து எஃபர்ட்லெஸ்லி க்ரூசிங் 120-130 ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போகுது. ஹிமாலயனுக்கு வந்து அதுதான் வந்து மேக்ஸிமம் மாதிரி இல்லையா, 110-120 போனாலே அப்படியே வண்டி அதுக்கப்புறம் மெதுவாக மேலே போவோம். அது ஒன்று அப்படி இல்லை. ஸோ இப்போ வி வாண்ட் டு ஓவர்டேக் சம்வன் ஹூ இஸ் ஆல்ரெடி அட் ஸ்பீட் ஆஃப் 100-110 போகிறாங்கன்னா அவங்க ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா அட்வென்ச்சர் 390 வந்து ஜஸ்ட் லைக் தட் இட் டஸ் ஆக்சுவலி. பட் தட் இஸ் நாட் பாசிபிள் வித் ஹிமாலயன். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் அதோட டிஃப்ரெண்ட் இருக்குது. அது வந்து ஹைவேஸில் வந்து அட்வென்ச்சர் 390 அடிச்சு முடியாது. இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் மெஷின். பட் சம்வேர் ஏனோ எனக்கு அது கிடைக்கல. அதுதான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ண வெஹிக்கிள் வந்து அட்வென்ச்சர் 390 தான். புக்கிங் அட்வான்ஸ்லாம் பண்ணேன், எல்லாம் பண்ணியும் அதுக்கப்புறம் நான் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஃபைனலி ஐ காட் மை மோட்டர் சைக்கிள். ஸோ என்னோடய ஹிமாலயனுக்கு வந்து நான் வந்து நேம் பண்ணிட்டேன். ஸோ நான் ஏன் ஒரு டைம் எடுத்துட்டேன் அதுக்கு நேம் பண்ணுறதுக்கு அப்படின்னா ரெண்டு ரீசன். ஒன்று வந்து ஃபஸ்ட் நமக்கு வண்டியை வந்து செட் ஆகாமே இருந்ததுல அந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் அது இது நிறையா இருந்தது. அப்போ வந்து எனக்கு வந்து அது கூட ஒரு பாண்டு கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வண்டியை மட்டும் அப்போ பார்த்தேன். ஸோ இப்போ வந்து ஐ கன்சிடர் மை ஹிமாலயன் அஸ் அ பாய், ஒரு குட்டி பையன், லிட்டில் பிரதர், மிஸ்டர் மணி. மணி சீக்கிரம் போ, மணி தம்பி, என்னோட மணி தம்பி அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ ஏன் இந்த மணி அப்படின்ற பேர் வச்சேன், வை ஐ கன்சிடர் த பிரதர், ஏன்னா தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் மணித்தம்பியுடன் ஒரு பயணம். எனக்கு அட்வென்ச்சர் 390 நம்ம ஓவர் டேக் பண்றோம். ஓகேங்க, 120 ஈஸியா க்ரூஸ் பண்ணது. விண்ட் பிளாஸ்ட் லைட்டா இருக்கு. ஓகே, மேனேஜபிள். ஸோ ப்ராப்பர் ரைடிங் இருந்ததுன்னா விண்ட் பிளாஸ்ட் பெருசாக உங்களுக்கு தெரியாது. பாலாஜி பவன், பாலாஜி பவன் தானே அது? ஆமாம், பாலாஜி பவன் தான். கரெக்டாக தெரியுதா தெரியல. ஓகே, மெட்ராஸ் ஒர்க் ஷாப் பக்கத்தில் இருக்கு, பார்த்துக்கோங்க. மெட்ராஸ் ஒர்க் ஷாப் பக்கத்தில் இருக்காரு. வாண்டர் மேல வந்து வெளில போயிருக்காரு. இப்போ ஆர்டர் பண்ணிட்டோம், இட்லி வடை அந்த தோசை சாப்பிட்லாம்னு ஒரு ஐடியா இருக்கு. வந்தோடனே திரும்ப வந்தேன். ஃபஸ்ட்டு வடை சாப்பிட்லாமா? சட்னி சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கா? சமையல் கார சட்னி சூப்பர்.
தேங்காய் சட்னி அதுவும் நல்லா இருக்கும். சாம்பார் ஆளு இல்லாதத பார்த்து நாங்கள் கொஞ்சம் சந்தேகப்படுறாங்க. கூட்டலாம் நினச்சி பயந்தோம், பட் ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பர். சாப்பிட்டு சொல்கிறேன் மேடம். சாம்பார் சட்னி சூப்பரில், கர சட்னி. நைஸ். சாப்பிட்ட அப்புறம் நீங்களும் போய் சாப்பிட்டோம். தோசை ஒரு தோசையை வாங்கி சாப்பிட்றாங்க. அதனால் புளி கட்சி அதான் அடுத்து வரும்போது சொல்லியிருந்தேன். அதாவது காஃபி சாப்பிட்டு ஏதாவது ஹோட்டல் போயிடலாம். நம்ம அந்த பாட்டில் எடுத்துக்கோ, கரெக்டான பாட்டில் சிந்தாது சதராஜ். இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ எல்லாமே நல்லா தான் இருந்தது. இப்போ நல்லா இருந்தது சாப்பாடு, சூப்பராக இருந்தது. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஓ ஏடி 390